சென்னை சூப்பர் கிங்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் மோதினா ஐபிஎல்லோட 17வது லீக் போட்டியோட முதல் பாதி முடிவுக்கு வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு இந்த முதல் பாதியில அப்படின்றத பத்தி டீடைலா பாக்கலாம். தங்கம் அப்படின்ற மாதிரி மகேந்திர சிங் தோனி தலைமையில 200வது போட்டியில கிளம்புறாங்க சிஎஸ்கே அணி. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்கின இந்த போட்டியில சிஎஸ்கே கேப்டன் மகேந்திர சிங் தோனி டாஸ் வின் பண்ணாரு, பவுலிங் சூஸ் பண்ணாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் தொடக்க வீரர்களா ஜெய்ஸ்வாலும் ஜோஸ் பட்லரும் கிளம்புறாங்க. ஜெய்ஸ்வால் 8 பந்துகளை 10 ரன்கள் எடுத்து ஏமாற்றம் கொடுக்க ஒரு பக்கம் தொடர்ந்து சிறப்பா விளையாட தொடங்கினாரு ஜோஸ் பட்லர். அதிரடியில மிரட்டினாரு. அடுத்து வந்த தேவ்தூத் படிகள் கை கொடுத்து பவுண்டரிகளை விளாச ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டே கிடைச்சது. பவர் பிளேலயே 57 ரன்கள் எடுத்தாங்க. ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிற ரேஞ்சில இருந்துச்சு. விடுவாரா மகேந்திர சிங் தோனி? உடனே ரவீந்திர ஜடேஜா கூப்பிட்டாரு. அவர் போட்ட 9வது ஓவர்ல 2 விக்கெட். தேவ்தூத் படிக்கல் 26 பந்துகள்ல 38 ரன்கள் எடுத்து 9 விக்கெட் பறி கொடுத்தாரு. உள்ள வந்தாரு கேப்டன் சஞ்சீவ் சாம்சன். அவரையும் விட்டு விக்கல ஜடேஜா கிளீன் போல்ட் பண்ணாரு. டக் அவுட் ஆனாரு சஞ்சீவ் சாம்சன். அதே ஓவர்ல இன்னொரு கேட்ச் வாய்ப்பு பட் மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்து மிகப்பெரிய பிரேக் த்ரூ கொடுத்தாரு ரவீந்திர ஜடேஜா. வழக்கம் போல இந்த மேட்ச்லயுமே சிஎஸ்கே ஸ்பின் போலர்ஸ் கலக்க ஆரம்பிச்சாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு என்ன பண்றதுனே புரியல. ரவிச்சந்திரன் அஸ்வினை உடனே அனுப்பிட்டாங்க உள்ள. அவரும் பொறுமையா தான் தொடங்கினாரு. போக போக அதிரடியில மிரட்டினாரு அஸ்வின். 22 பந்துகள்ல 30 ரன்கள் எடுத்தாரு. அதுல 2 சிக்ஸர்களையும் ஒரு பவுண்டரியும் லாசி இருந்தாரு. சிறப்பா விளையாண்ட ஜோஸ் பட்லர் அரசதம் கடந்து அற்புதமா ஆடினாரு. பெரிய ஸ்கோர் அடிப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு. ஆனா 36 பந்துகள்ல 52 ரன்கள் எடுத்து 9 விக்கெட் பறி கொடுத்துட்டாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு நல்ல பினிஷிங் தேவைப்பட்டது. ஹிட்மயர் கடைசி நேரத்துல 6 பூர்ண விளாச தொடங்கினாரு. இன்னொரு பக்கம் ஜோரல் 4 ரன்கள் விக்கெட் பறி கொடுக்க ஜேசன் ஹோல்டரும் டக் அவுட் ஆனாரு. கடைசி பால்ல ஆடம் ஜப்பாவும் ஒரு ரன் எடுத்துக்கும் போது ரன் அவுட் ஆனாரு. ஹிட்மயர் சிறப்பா விளையாண்டு 18 பந்துகள்ல 30 ரன்கள் எடுத்தாரு. அதுல 2 சிக்ஸர்களையும் 2 பவுண்டர்களையும் லாசி இருந்தாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவுல 175 ரன்கள் எடுத்தாங்க 8 விக்கெட் இழப்புக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் பந்து வீச்சு பொறுத்த அளவுக்கு ஆகாஷ் சிங் 4 ஓவர்கள் பந்து வீசி 40 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. துஷர் தேஷ்பாண்டே 4 ஓவர்கள் பந்து வீசி 37 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. ரவீந்திர ஜடேஜா 4 ஓவர்கள் பந்து வீசி 21 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. மொயின் அலி 2 ஓவர்கள் பந்து வீசி 21 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு.